வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வியட்நாமிலிருந்து பயணிகள் நாட்டுக்கு வர தடை. சவுகானுக்கு உதவிய திருமண பதிவாளர் ஒருவர் கைது. எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்படும். மேலும் 36 கொரோனா மரணங்கள். அக்கரைப்பற்றிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த பஸ் ஒன்று போலீசாரால் தடுத்து வைப்பு. சீனா இலங்கைக்கு அதிக விலைக்கு தடுப்பூசியை வழங்குகின்றதா? யாழ் பல்கலைக்கழக பணியாளர்கள் 1600 பேர் தொடர்பில் கோட்டபாயவின் விசேட உத்தரவு. டக்ளஸ் தேவானந்தா கருத்துக்கு சுமந்திரன் கடும் விசனம். பயணத்தடை நீடிக்கப்படுமா? ராணுவ தளபதியின் அறிவிப்பு. இலங்கையில் நாளைய தினம் விமான நிலையங்கள் திறப்பு. யாழில் அதிகாலை ராணுவத்தின் அதிரடி, சீக்கிய பொருட்கள். தொடர்ந்தும் பேராபத்தில் இலங்கை, அதிகரிக்கும் தொற்று. கொரோனாவை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம், டக்ளஸ் தேவானந்தா. லண்டன் தமிழர்களின் செயற்பாடுகளுக்கு எதிராக சரத் வீரசேகர போர்க்கொடி. இலங்கை பெண் ஒருவர் இத்தாலி நாட்டின் நடுவீதியில் கணவரால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். கடந்த 14 நாட்களில் வியட்நாமிற்கு சென்று வந்த பயணிகள் இலங்கைக்குள் பிரவேசிக்க அனுமதியில்லை என சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சக்ரான் ஹசீம் மறைந்திருக்க உதவிய ஒலிவிலைச் சேர்ந்த திருமண பதிவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2017 ஆண்டு காத்தான்குடி அல்லியார் பகுதியில் தமது எதிர்ப்பாளர்களுடன் ஏற்பட்ட மோதலைத் தொடர்ந்து சக்ராம் ஹகீம் உள்ளிட்ட நால்வர் ஒலிவிலுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதன்போது சக்ரான் உள்ளிட்ட நால்வரும் மறைந்திருக்க குறித்த திருமண பதிவாளர் உதவியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சினோஃபார்ம் 2வது தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மே மாதத்தில் சினோஃபார்ம் 1வது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட இடங்களிலேயே 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நேற்றைய தினம் 36 கொரோனா மரணங்கள் உறுதி செய்யப்பட்டதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1441 அதிகரித்துள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் பயணக் கட்டுப்பாடுகளை மீறி அக்கரைப்பற்றிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்று நேற்று போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கினியாகல பகுதியில் நேற்றிரவு 11 மணியளவில் சாரதி, நடத்துனர் உள்ளிட்ட பஸ்ஸில் இருந்த 48 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். C15 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசியை கொள்வனவு செய்வதற்காக 150 மில்லியன் டாலர் ஒதுக்கீட்டிற்கு தமது நாட்டின் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் விசேட உதவியாளர் ஷாக் அலி ஃபர்ஹத் கடந்த 27ஆம் தேதி ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். பங்களாதேசிற்கு 10 டாலர்களுக்கு வழங்கும் தடுப்பூசியை இலங்கைக்கு 15 டாலர்களுக்கு வழங்கும் சீனாவின் செயற்பாடு வியப்பளிப்பதாக பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பகிர்ந்திருந்தனர். பங்களாதேசிற்கு 10 டாலர்களுக்கு வழங்கும் தடுப்பூசியை இலங்கைக்கு 15 டாலர்களுக்கு வழங்கும் சீனாவின் செயற்பாடு வியப்பளிப்பதாக பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பகிர்ந்திருந்தனர்.
யாழ் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க ஜனாதிபதி விசேட அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சுமார் 1600 பேருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விசேட உத்தரவை வழங்கியுள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 3ஆம் திகதி வியாழக்கிழமை, 4ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களும் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு சினோஃபார்ம் கொரோனா தடுப்பூசி வழங்கப்படவுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பரவலை அடுத்து கடலுணவுகளை உட்கொள்ள முடியும் என்ற விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமையானது பொறுப்பற்ற தன்மையை வெளிக்கொணர்வதாக கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் விசனம் வெளியிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டதனை அடுத்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அது தொடர்பில் சுமந்திரனிடம் ஊடகங்கள் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜூன் 7ஆம் திகதிக்கு பிறகு பயணக் கட்டுப்பாடுகளை நீடிக்க இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கோவிட் கட்டுப்பாட்டு செயலணியின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுநோய் பரவாமல் தடுக்க மே 21 முதல் முழு நாட்டிற்கும் விதிக்கப்பட்ட பயணக் கட்டுப்பாடுகள் ஜூன் 7ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்னர் கட்டுப்பாடுகளை நீடிக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. பயண வரம்பை நீடிப்பது குறித்து பல்வேறு வதந்திகள் சமூக மட்டத்திலும் ஊடகங்கள் வாயிலாகவும் பரவி வருகின்றது. பயணத்தடை தொடர்ந்து நீடிப்பது தொடர்பான முடிவு ஜனாதிபதி மற்றும் சுகாதார அதிகாரிகள் அடங்கிய குழுவினால் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டிற்குள் வெளிநாட்டு பயணிகள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த மே 21ஆம் திகதி குறித்த தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் அனைத்து விமான நிலையங்களும் நாளைய தினம் முதல் மீள திறக்கப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. அதன்படி நாளை முதல் வெளிநாட்டு பயணிகள் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களையும் மீள திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் இராஜாங்க அமைச்சர் டி வி சானக்கர் தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கை வரும் விமானம் ஒன்றில் வரக்கூடிய ஆகக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை 75 மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழில் இன்று அதிகாலை 48 கிலோ கஞ்சா கடற்படை மற்றும் ராணுவத்தினரின் அதிரடி நடவடிக்கையால் மீட்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியளவில் இந்த திடீர் முற்றுகை பருத்தித்துறை கடற்பரப்பில் இடம்பெற்றது. கடற்படையின் புலனாய்வு அதிகாரிகளும் ராணுவத்தின் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது இந்தியாவிலிருந்து படகு மூலம் கொண்டுவரப்பட்ட 1 கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்கள் கைவிட்டுச் சென்ற மோட்டார் சைக்கிள் 2 கஞ்சா கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட படகும் படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்றைய தினமும் சுமார் 2914 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டதுடன் சுமார் 39 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கையில் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,83,452 அதிகரித்துள்ளது. மேலும் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றினால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,441 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா அச்சுறுத்தலை முழுமையாக அகற்றுவதற்கான வேலைத்திட்டங்களை அரசாங்கம் முழுமூச்சுடன் மேற்கொண்டு வருவதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஆகவே பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்கினால் கொரோனா தொற்றிலிருந்து விரைவில் மீள முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மாவட்டத்திற்கு முதற்கட்டமாக தடுப்பூசிகளை வழங்கியுள்ள ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்த அமைச்சர் ஏனைய மாவட்டங்களுக்கும் அடுத்த கட்டங்களில் தடுப்பூசிகள் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருந்தார். ஜனாதிபதியினால் முதற்கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்ட 50,000 தடுப்பூசிகள் வழங்கும் வேலைத்திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணத்திற்கான கண்காணிப்பு விஜயத்தினை மேற்கொண்டார். குறித்த தடுப்பூசிகள் பாதிப்பு அதிகமாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் அரியாலை பிறப்பன்குளம் மகாமாரி அம்மன் ஆலய திருமண மண்டபத்திலும் அரியாலை பிரதேச மக்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன.
மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையொட்டி லண்டனில் இடம்பெற்ற நிகழ்வில் புலிகளின் ஆதரவாளர்கள் புலிக்கொடிகளை ஏந்தி ஈழக்கீதத்தை இசைத்துள்ளனர். இத்தகையோருக்கு எதிராக இங்கிலாந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசகர கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் வசித்து வந்த பெண்ணொருவர் குடும்ப தகராறு காரணமாக வீதியில் கணவரால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் 40 வயது மதிக்கத்தக்க இலங்கை பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ரோம் நகரின் போர்ச்சுவென்ஸ் பகுதியில் கடந்த 29ஆம் தேதி அந்த தம்பதியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நடுவீதியில் மனைவியை கணவர் கத்தியால் குத்தியுள்ளார். உடனடியாக நோயாளர் காவுவண்டி மூலம் புனித காமிலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தெல்லிப்பளையில் வீட்டில் தனித்திருந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டு நகை மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவத்தில் 2 ஆண்டுகளாக தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மானிப்பாய் பகுதியில் வைத்து அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 25 வயதுடைய அவர் 2 ஆண்டுகளாக புங்குடுதீவில் தலைமறைவாகியிருந்த நிலையில் மானிப்பாய்க்கு வருகை தந்திருந்த நிலையில் காங்கேசன் துறை புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சி நிதர்சன் தலைமையிலான அணியினர் கைது செய்தனர். இலங்கையில் மேலும் 663 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்தார். இன்று மாலை வெளியான கோவிட் அறிக்கையின்படி 2186 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று இதுவரையில் 2849 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையில் இதுவரையில் 182,779 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 149,825 அதிகரித்துள்ளதுடன் அவர்களில் 1405 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.